நான் தான் உங்கள் மியூசிக் டைரக்டர் ஆர்எஸ் ரவி பிரியன். G5 நேயர்களுக்கு என்றென்றும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். தேங்க்யூ. சவுண்ட் வருமா? சவுண்ட் வரும்ல? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மியூசிக் டைரக்டர் ஆர்எஸ் ரவி பிரியன். என்னை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நான் வந்து எஸ்பிபி சாருடைய அதீத ஒரு தீவிர ரசிகன். அவர் என்னுடைய காட் ஃபாதர்னு சொல்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த சமயத்தில். ஏன்னா அவருக்கும் எனக்கும் உண்டான நெருக்கம் அதை வார்த்தையில் சொல்ல முடியாது. சின்ன வயசுலேருந்து ஒரு ரசிகனாக மட்டும் நான் அவரை பார்க்கவும் இல்லை, அவரோட சாங்ஸை பாடவும் இல்லை. அவருடைய பிரிவை என்னால் ஏற்றுக்க முடியலை. அதனால தான் இந்த பாயிண்ட்டை நான் வந்து இப்போ ஆக்சுவலாக சொல்கிறேன். அவர் எஸ்பிபி என்னும் ஒரு மாபெரும் பாடகன், அவர் ஒரு சிங்கராக நான் மட்டும் கிடையாது, அவர் அதையும் தாண்டி ஒரு பர்சனாலிட்டி. அவருடைய பாடல்களை நீங்கள் கேட்டிங்கன்னா எனி சாங், நாட் ஓன்லி எ சிங்கர், அது எந்த ஒரு சிங்கராலையும் பாட முடியாது. இப்படி இவரில் இட்டு உலகத்திலேயே எண்ணக்கூடிய சில சிங்கர்ஸ் இருக்காங்க, டிஎம்எஸ் ஐயா, கிஷோர்குமார், இந்த மாதிரி. அதில் என்னை ரொம்ப கவர்ந்த சிங்கர், ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்த ஒரு பாடகன், பாடகரையும் தாண்டி ஒரு ஃபாதர் ஃபிகர் அப்படின்னா அவர் எஸ்பிபி சார் தான். அவர் எனி சாங் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதை அவரோட அந்த ஒவ்வொரு ஒரு வார்த்தைக்குள்ளே இருக்கிற சில சில்மிஷங்கள், சில அந்த வார்த்தையில் சொல்லி விவரிக்க என்னால் எனக்கு தெரியல. எஸ்பிபி இஸ் கிரேட். அதை தவிர்த்து எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அவரோட பாதிப்பு தான் நான் ஒரு பாடகனாக வரணும் அப்படின்னு நினச்சி நான் ஐ வாஸ் ப்ராட் அப் இன் கனடா. நான் ஒரு பெரிய மியூசிக் ஃபேமிலியிலேருந்து வரேன். என்னுடைய தாத்தா பேர் வந்து பார்த்திங்கன்னா பாலகிருஷ்ணன், அவர் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா எல்லாம் ஒரே பேட்ச். ஸோ இசை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு என்னுடைய ஃபேமிலியிலே வந்தது வந்து எப்படி வந்தது. அம்மா சைடில் பார்த்திங்கன்னா அம்மா சித்தி இவங்கெல்லாம், அம்மா ஒரு டான்ஸர், சித்தி இவங்கெல்லாம் கலாஷேத்திரால, அம்மலா உங்களோட நடிகை அம்மலா உங்களுக்கு தெரியும், அவங்களோட பேட்ச். ஸோ இசைன்றது அப்படியே ஃபேமிலியில் வந்தது தான். நான் வந்து ஒரு பாடகன் ஆகணும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிரியப்பட்டேன். அது என்னை அறியாமல் கடவுள் வந்து அந்த வாய்ஸை, எஸ்பிபி சாருடைய வாய்ஸை எனக்கு அப்படியே தானம் கொடுத்துட்டார்னு நினைக்கிறேன். நான் பாடும்போது சின்ன வயசுலேருந்து நான் எங்கே பாடினாலும், எந்த ஸ்டேஜில் பாடினாலும், என் ஃப்ரெண்ட்ஸிட்ட பாடினாலும்,
அவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது நான் வந்து நினைத்து செய்வதும் இல்லை, இமிட்டேஷன் என்ற முறையில் நான் பாடுறதும் இல்லை, மிமிக்ரி பண்ணுறதும் இல்லை. அது என்னை அறியாமல் எனக்குள் இருந்து வர்ற ஒரு விஷயம். ஸோ அதனால் ஒரு காலகட்டத்தில் அது வந்து நல்லதாக இருந்தாலும் எனக்கே வந்து அது ஒரு சவாலாக அமைந்தது. ஏன்னா எப்பயுமே ஒரிஜினல் ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் டூப்ளிகேட். எஸ்பிபி சார் என்னுடைய சின்ன வயசுலேருந்து எனக்கு சொல்கிற ஒரு விஷயம், எப்பயுமே நீ ஒரிஜினலாக இரு, யாரையுமே இமிட்டேட் பண்ணாது. ஏன்னா அவரை வந்து வந்த புதுசில் வந்து அவருடைய காட்ஃபாதர் அவர் ட்ரீட் பண்ணது உங்களுக்கே தெரியும், ரஃபி சார், முகமது ரஃபி அண்ட் கண்டசாலா. இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப அவர் ஒரு தனித்துவம் கொடுத்துருந்தார் அவர் அவருடைய ஹார்ட்டில். அதை அவர் கொஞ்ச காலம் ஃபாலோ பண்ணார். அவர் ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா அவர் செய்த ஒரு கசால் ஸ்டைலே பாடியிருப்பார், பொட்டு வைத்த முகமோ தாரரிதரே தரரிரீரி. இதில் வந்து ஒரு ஆக்டிங், ஒரு ஒரு கேரக்டர் இருக்கும், அதெல்லாம் அங்கேருந்து வந்தது. அந்த மிஸ்டேக் அவர் காலப்போக்கில் அவருக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கிக்கிட்டார். அப்போ என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், உனக்குன்னு ஒரு ஒரிஜினல் ஸ்டைலை நீ கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரிஜினல் ஸ்டைல் என்னன்றது எனக்கு வந்து தெரியறதுக்குள்ளே நான் வந்து ஐ பிகேம் அ கம்போசர். எனக்குள் இருந்து அந்த கம்போசர் அப்பப்போ எட்டி பார்த்தான். நாளடைவில் அவன் அப்படியே சுயரூபம் எடுத்து வெளியில் வந்துட்டான். இது வந்து ஐ வுட் சே ஒரு 95 அந்த ரேஞ்சில் வந்து என்னுடைய முதல் சாங் நான் வந்து ரிலீஸ் பண்ணேன், ஓ வண்ண வெண்ணிலாவே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாங்குடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு யமன் கல்யாணி ராகம். எனக்கு ராகம் எல்லாம் தெரியாது, ஏதோ கொஞ்சம் சுமாராக தெரியும். அந்த ராகத்தில் அமைந்ததுன்னு என்னுடைய மியூசிக் டீச்சர் சொல்லி கேட்டிருக்கேன். அந்த பாடலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, முதல் முறை நான் இந்தியன்ஸ் அதுக்கு ப்ளே பண்ணாங்க. கம்ப்ளீட் ஆர்கஸ்ட்ரேஷன், தபலா, ஃப்ளூட்டு, வீணா, இதெல்லாமே வந்து ஒயிட்ஸ், சைனீஸ், இந்த பிளாக்ஸ், இந்த மாதிரி நம்ம இந்தியன்ஸ் அல்லாத மியூசிஷியன்ஸ் ப்ளே பண்ணாங்க. அது கனடாவில் வந்து சிடிபிசி அப்படின்ற ஒரு ரேடியோ, முதல் உலகத்தில் முதல் 24 மணி நேர வானொலி, அதில் வந்து கண்டினியூஸாக அதை வந்து ப்ளே பண்ணாங்க. அது எனக்கு ஒரு எனக்குள் இருக்கும் ஒரு இசை அமைப்பாளனை அடையாளப்படுத்தியது. அது அது கொடுத்த உத்வேகம், அங்கீகாரம், ஒரு குழந்தையாக நான் இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு கம்போசர் ஆக முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தை எனக்குள் ஏற்படுத்தியது. அதற்கும் முதல் வாழ்த்து நான் எஸ்பிபி சாரை தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த சாங்கை நான் அடிக்கடி அவர்கிட்ட கேட்டு அவர் கொடுத்த உத்வேகம், தைரியம், நான் அந்த பாட்டை பாடினேன். ஓ வண்ண வெண்ணிலாவே தரை மீது இறங்கி வாரீரே. வார்த்தைகள் ஞாபகத்தில் இல்லை, நானே எழுதுனதான், ஆனால் வார்த்தைகள் ஞாபகத்தில் இல்லை. ஆனால் அதற்கப்புறம் கேடயம் அப்படின்ற ஒரு படத்துக்கு இசையமைக்கும் வாய்ப்பு எனக்கு வந்தது. ஒரு நான் படிச்சுட்டு இருக்கும் காலகட்டத்திலேயே 97-98 பீரியட், அப்போது அதுக்கு நான் மியூசிக் பண்ணேன். 6 பாடல்கள் அந்த படத்துக்காக நான் பண்ணேன். விக்ரம் நடிக்கிறதா இருந்தது, அதற்கான பாடல் பதிவுகளும் நடந்தது. நான் இப்போ கனடாவில் இருந்துட்டு எல்லாமே அப்போவே டெக்னாலஜியில் வந்து ஃபோன், அப்போல்லாம் வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் எதுவுமே கிடையாது. 98 வந்த புதுசு ஃபோனெல்லாம் அப்போ தான் இன்ட்ரோ ஆகுது, செல்ஃபோனெல்லாம். ஸோ ஃபோன்லேயே நான் வந்து கைட் பண்ணி, இன்க்ளூடிங் எஸ்பிபி சார், அவர் அழகான பாடலை அந்த படத்தில் பாடி கொடுத்தார் எனக்காக, சுஜாதா அம்மாவோட சேர்ந்து. விண்டர் தேசத்து மலரே உன் கான்டாக்ட் லென்ஸால் பாரு, சிஎன் டவரின் அழகே என் லைஃபுக்கு முகவரி கூறு, லரீரனாரே லரனாரே லரீரரா. இது அவர் என் இசையில் பாடிய முதல் பாட. அதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி ஒரு காட்ஃபாதராக இருந்தாலும் இதுதான் என் இசையில் அவர் பாடிய முதல் பாடல். அந்த பாடல் வெளியிலே வரலை, அது வேறு விஷயம். ஆனால் அந்த பாடல் கேட்டு பல பேர் வந்து, இன்க்ளூடிங் த டைரக்டர், அவர் அப்படி கண்ணீர் கண் கலங்கினதாக, கண்ணீர் கசிந்ததாக சொன்னாங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய இது. என்னுடைய முதல் படத்தில் என்னுடைய காட்ஃபாதர் பாடினது, ஏன்னா அவர் பாடணும்னு சொல்லிட்டு நான் பாட வச்சது அந்த சாங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காற்று
அப்படின்ற ஒரு ஆல்பம். காற்று அப்படின்ற ஆல்பம் அதோட விசேஷம் என்ன அப்படின்னீங்கன்னா, உலகத்தில் முதல் ஆல்பம், 22 பிரபல பின்னணி தென்னிந்திய பின்னணி பாடகர்கள் பாடிய முதல் ஆல்பம் சரிகமா ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ சரிகமா வந்து HMV அண்ட் சரிகமா கலாபரேஷன், அப்போது அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த அந்த ஆல்பத்தில் உலகத்திலே இதுவரைக்கும் யாருமே பண்ணாத புதுமை, 22 சிங்கர்ஸ் ஒரு ஆல்பத்தில் பாடின முதல் ஆல்பம். எல்லா பத்திரிகையிலும் வந்தது, ஏ ரஹ்மான் இளையராஜாவோட கம்பேர் பண்ணி என்ன சொன்னாங்க, பல பல ஜாம்பவான்கள், பல மேதைகள் என்னை வந்து பேட்டி எடுக்கும்போது, சினிமா எக்ஸ்பிரஸ், குமுதம், இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து அப்போ வந்து ஜாம்பவான்களாக இருந்த பல பத்திரிகையாளர்கள் வந்து என்னை பேட்டி எடுக்கும்போது ஒப்பிட்டு எழுதுனாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பாடல் வந்த வருடம் 2002 அது ரிலீஸ் ஆகுது. எங்கன்னா இமேஜ் ஆடிட்டோரியம் மெரினா பக்கத்தில், அதில் வந்துட்டு என்டையர் சினி இண்டஸ்ட்ரியை வந்து நான் இன்வைட் பண்ணேன். மிக பிரம்மாண்டமான ஹோர்டிங்கெல்லாம், என்னை விட டபுள் ஹைட்டில் ஹோர்டிங்கெல்லாம் வச்சு, இங்கே நம்ம அண்ணா நகர்லேருந்து ஹோர்டிங்கெல்லாம் வச்சோம். அது எனக்கு வந்து ஒரு குழந்தை ஆர்வம், ஏதோ பண்ணணும் அப்படின்ற ஒரு இது பண்ணினோம். அதை இமேஜ் ஆடிட்டோரியத்தில் ரிலீஸ் ஆகுது. கலா மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்போ ஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணுறாங்க சாங்ஸ் எல்லாமே, பயங்கர லெவலில் ஹிட் ஆகுது. சிலோனில் சூரியன் எஃப்எம் அப்படின்ற ஒரு இது வந்து என்னை கூப்பிட்றாங்க. நான், மலேசியா பாஸ்தேவன் சார், சிலோன் மனோகர், இன்னும் பல சினிமா பிரபலங்கள் எல்லாம் அங்கே போகிறோம். ஒரு 10 நாள் ஐலண்ட் வைடு ஷோ, பாபா பூம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள், 40,000-50,000 மக்கள் திறந்திருக்கும் ஒவ்வொரு அரங்கமும், அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக பண்ணப்பட்ட ஒரு ஷோ. என்னுடைய காற்று பாடல்கள்லாம் தாறுமாறாக ஒலிக்க ஆரம்பிக்குது வானொலிகளில். அது வந்து முதல் முறையாக ஒரு ஆல்பம், அதுவும் தமிழில் வந்த ஒரு, அப்போ ஆல்பம் கல்ச்சர் இல்லை, இப்போ தான் ஆல்பம் கல்ச்சர். அந்த காலத்துலலாம் வந்து ஆல்பம் வந்து வெஸ்டர்னில் இருந்தது, நார்த்தில் இருந்தது, தமிழ்லலாம் வந்து ஆல்பம் யாருமே கண்டுக்க கூட மாட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து சினிமா பாடல்கள் என்ற ஒரு இது, அன்பிளக்டு வெர்ஷன் கூட அப்போல்லாம் யாருமே பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த காலகட்டத்தில் மிக பிரபல்யம் அடைந்த, உச்ச நிலை அடைந்த ஒரு ஆல்பம் காற்று. அதுக்கப்புறம் படிப்பு அது இதுன்னு சொல்லிட்டு டைவர்ஷன் வருது. நான் வந்து மறுபடி கனடா போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, திருமணம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், நடுவில் நிறைய அங்கே இருக்கிற ஷார்ட் ஃபிலிம்ஸு, அங்கே பண்ணுற இலங்கை தமிழர்கள் சார்ந்த சில படங்கள் எல்லாம் மியூசிக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதிலும் எஸ்பிபி சாரை பாட வைக்கணும்னு நிறைய ட்ரை பண்ணேன். ஆனால் அது காலத்தின் கட்டாயம், அது நடக்கலை. இதை தொடர்ந்து இப்படி போயிட்டுருக்கும்போது மேகம் அப்படின்ற ஒரு படம், அது மேகம்ன்ற படம் எப்படி கிடைச்சிதுன்னு சொல்கிறேன். ஒரு ஆல்பம் பண்ண சொல்லி கேட்குறாங்க, வாசம் அப்படின்ற ஒரு ஆல்பம், அதில் என்னோடய காட் ஃபாதர் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அதோடய ப்ரொடியூசர் ஒரு இலங்கை தமிழர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நான் சொல்கிறது 2007-2008 அந்த காலகட்டத்தில் யுத்தம் வந்து ஒரு முடிவுக்கு வர்ற டைம். அப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த உலக சமாதானத்துக்காக ஒரு சாங் பண்ணணும், அந்த பாடலை வந்து காட்ஃபாதர் தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை நான் ஒத்துக்கிட்டேன். அந்த டியூன் வந்து, வரிகள் எனக்கு ஞாபகத்தில் இல்லை, எனக்கு பயங்கர மறதி, தயவு செஞ்சு எல்லோரும் மன்னிக்கணும். அது வந்து எங்கே நீ சென்றாய் நந்தலாலாடிட நந்தலாலா, சித்தம் கலங்குதடா, யுத்தம் போதுமடா, மனிதம் வாழ்ந்திடவே, மண்ணில் தோன்றிவிடு நந்தலாலா, உந்தன் முடிவை கொடு நந்தலாலா. இப்படி ஒரு பாடல், இந்த பாடலை இப்படியே நான் வச்சுட்டு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணுற அந்த விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் நான். காற்று பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆல்பத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு பாடல் பாடியிருக்கார். யார் கூட சேர்ந்துனா, த கிரேட் ஒன் அண்ட் ஒன்லி ஜானகிமாவோட சேர்ந்து. அந்த பாடல் பட்டு பட்டு பாணிப்பட்டுன்ற பாடல். இதுக்கு வரி கலைக்குமார், ஏதோ ஒரு பாட்டெல்லாம் பண்ணார் அந்த கலைக்குமார் அவர்கள் வரி. இந்த பாடலுக்கு ஒரு விசேஷம் உண்டு, என்ன அப்படின்னா, அந்த பாடலுக்குரிய டம்மி ட்ராக்கு நான் தான் பாடினேன்.
ஜானகிமா வந்து அவங்க பாடிட்டாங்க. பாடி ட்ராக் முடியவர் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பாடி முடிச்சுட்டு பாலு நல்லா பாடியிருக்கான் அப்படின்றாங்க. அம்மா அதை நான் பாலு கிடையாது, நான் தான் பாடினேன் அப்படின்னு சொல்கிறேன், அவங்க நம்பலை. அதுக்கப்புறம் இதுவே நீ பாடின இதுவே நல்லா இருக்கே, இது எதுக்கு பாலு அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. இது மிகைப்படுத்தப்படாத உண்மை. நான் வந்து இல்லை, அவர் என்னோடய காட் ஃபாதர், அவர் தான் பாடணும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த சாங்கை வந்து ரெக்கார்ட் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க, கொடுக்க சொல்லி கேட்டாங்க. கேசட், அப்போது சிடி இருந்தாலும் கேசட்டில் கேட்டாங்க. அவங்கெல்லாம் கேசட் கல்ச்சரில் வளர்ந்தவங்க. கேசட்டில் நான் அந்த பாட்டை பதிவு பண்ணி கொடுக்குறேன். அதை எடுத்துகிட்டு போகிற வழியில் பாலு சாருடைய வீட்டில் இறங்கி இதை கேளு, நாளைக்கு நீ இந்த பாட்டை பாட போகிற, இதை உருப்படியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. இது எனக்கு எப்படி தெரியும்னா, மறுநாள் எஸ்பிபி சார் வந்து நான் பாடியதை ட்ராக்கை கேட்டு பாடுறேன், பாடிட்டு என்னை கூப்பிட்டு கேட்டார், நீயா பாடினாரு? ஆமாண்ணே, என்ன மாதிரி பாடினா கொன்னுருவேன் அப்படின்னாரு. அது அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய க்ரெடிட்டாக நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அப்புறம் அவர் 15 மினிட்ஸில் சாங்கை முடிச்சிட்டார். முடிச்சுட்டு சொன்னார், இது நான் வந்து அம்மா வந்தாங்க இந்த பாடலை கொடுத்துட்டு அவன் விட மாட்டான், இது கரெக்டாக பாடலைன்னா பாட வரைக்கும் அவன் விட மாட்டான் சொல்லி கையில் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேசட்டை கொடுத்தாங்க. அதனால தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பாடினேன் அப்படின்னு சொன்னார். அந்த பாடல் வந்து பட்டு பட்டு பாணிப்பட்டு போரொன்று காதலில் நடத்தி காட்டு இப்படின்ற ஒரு பாடல். இதை நான் எதுக்கு சொன்னேன்னா, இது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆஸ்காரை விட ஒரு பெரிய அவார்டாக நான் நினைக்கிறேன். எஸ்பிபி சார் வாயில், அம்மா வாயில் வந்ததெல்லாம் பெரிய விஷயம். இப்போ மறுபடியும் ஐம் கெட்டிங் பேக் டு திஸ் நந்தலாலா சாங். அந்த சாங் வந்து எனக்கு ஒரு இலங்கை தமிழர் வந்து கொடுக்குறார் இந்த சாங்கு பண்ண சொல்லிட்டு, அதாவது உலக சமாதானத்துக்காக. அப்போ நான் இங்கே வரும்போது அவருடைய நண்பர் தான் மேகம் படத்துடைய டைரக்டர் ஜீவரத்னம். ஸோ நான் வந்து வித்தின் 2 டேஸ் அவர் என்னை வந்து சந்திக்கிறார். நான் பண்ண காற்று பாடல்களை போட்டு காமிக்கிறேன். 2 பாட்டு தான் கேட்டார். அது ரொம்ப ஹரிணி பாடின ஒரு பாடல் இருக்குது, மெதுவாக உன்னை தொட்டு. ஹரிணி பாடின பாடல். இந்த பாட்டை கேட்டோன்னு சொல்லிட்டார், சார் செம்மையாக இருக்குது, வாங்க நான் கூப்பிட்டு போய் ப்ரொடியூசர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ப்ரொடியூசர் வந்து எஸ்டி தமிழரசன், அவர் ஒரு லாயர் கம் ப்ரொடியூசர், அவரே அந்த படத்தோட கதாநாயகன். அங்கே போகிறேன். போனால் ஏற்கனவே அவங்க 5 சாங் போட்டு வச்சுருக்காங்க. அந்த 5 சாங்கில் திருப்தி கிடையாது அவங்களுக்கு. ப்ரொடியூசர் கேட்குறாரு இந்த பாட்டை, கேட்டோன்னா ரொம்ப அவங்களுக்கு ஹாப்பி ஆகிடுது. ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஏற்கனவே செலவு பண்ணதால் அந்த பாடல்களுக்கு ஒரு பட்ஜெட் கிடையாது, ரொம்ப கம்மி பட்ஜெட் தான் இருக்குது கையில். இந்த கம்மி பட்ஜெட்டில் 5 பாட்டும் ரீரெக்கார்டிங்கும் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. இது வந்து ஆக்சுவலாக இதுதான் உலக சாதனை, ஏன்னா அந்த பட்ஜெட்டில் பண்ணவே முடியாது. நான் சொல்கிறது ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஸோ நான் ஒத்துக்கிட்டேன். அங்கேயே வந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க, டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. நான் வந்து மியூசிக் பண்ண ஆரம்பித்தேன். அந்த 5 பாடல்கள் அந்த படத்தில் ரீரெக்கார்டிங், ஒரு சைக்கோ சம்மந்தமான படம், மேகம் அப்படின்ற படம், 100 நாட்கள் ஓடிய ஒரு படம். அது 100வது நாள் ஃபங்க்ஷனில் கூட பாரதி ராஜ சார், பாக்யராஜ் சார் எல்லாம் வந்து சொல்கிறாங்க, RS ரவிப்ரியன் இந்த திரையுலகு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், இதெல்லாம் சொன்னாங்க. அந்த சாங் ரொம்ப பிடிச்சது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் மறுபடி இங்கே வந்து சூப்பர் சிங்கரில் ஜட்ஜாக கூப்பிட்றாங்க, பல விஷயங்கள் கூப்பிட்றாங்க. ஆனால் என்னால் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஹேட் டு கோ தேர். ஸோ அதை மறுபடி அதெல்லாம் அப்படி தூக்கி வச்சுட்டு ஐ ஹேட் டு கோ டு கனடா. கனடா போய் அங்கே இருக்கேன். அங்கேருந்து மறுபடி இசை பயணம் தொடர்ந்துட்டுருக்குது. ஆனால் வந்து என்ன சொல்கிறது இல்லை, அதாவது சில விஷயங்கள் வந்து ஒரு முட்டாள் கையில் கிடைத்த கல் மாதிரி. அது மாதிரி அங்கே இருக்கேன், நான் படித்தது வந்து சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கேன், வேலைக்கு கிடைக்குது, எதுலேயுமே மைண்டு வரலை. ஏன்னா இசைன்ற ஒரு விஷயத்துலேயே சுற்றி சுற்றி வருது. டைம் கொஞ்சம் கிடைச்சாலும் இசை, அது என்னுடைய நேரமோ என்னமோ தெரியல. அங்கே போகிற வேலைகளில் சேரும் என் பக்கத்தில் இருக்கவங்களும் இசை சார்ந்தவங்களாகவே கிடைச்சிடாங்க. வேலை பார்த்ததை விட இசை பண்ணது தான் அதிகம் அங்கே, வேலையில் கூட. அந்த மாதிரி ஒரு இது நடக்குது. அங்கே ஒரு அறிமுகம் கிடைக்குது எனக்கு, அவர் மூலமாக ஒரு ஹிந்தி சாங் நான் பண்ணுறேன், மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ட்ராக்.
லயன் கேட்ஸ்ன்ற பெரிய கம்பெனி வந்து அதில் இன்வால்வ் ஆகுது. அவங்க பண்ணுறத சொல்கிறாங்க பெரிய பொருட்செலவில். அங்கே கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா க்ரெடிட் பியூரோ, அங்கெல்லாம் வரவே முடியாது, போலீஸ் பாதுகாப்போடு இருக்கிற க்ரெடிட் பியூரோவில் ஷூட் பண்ணுறாங்க. அந்த பாடலை வந்து ஏ ரஹ்மானோடைய கேஎம் ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறோம். சமீர் என்ற ஒரு பாடகர் பாடுறார். அந்த பாடல் ஏ ரஹ்மான் ஸ்டூடியோவில் பண்ணும்போது ஏ ரஹ்மான் சொல்கிறாரு, எனக்கே போட்டியா அப்படின்னு காமெடியாக கேட்குறார். அந்த பாடல் செம ஹிட்டு ஆகுது. அதை தொடர்ந்து ஒரு இங்கிலீஷ் படம் த ஸ்ட்ரிப் மால் 2010 அப்படின்ற ஒரு படத்துக்கு வந்து மியூசிக், வெள்ளைக்காரர்களோடு சேர்ந்து நான் வந்து பயணிக்கக்கூடிய இசையமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா எப்படின்னா திறமைன்னு தெரிஞ்ச அவங்க வந்து தலையிட மாட்டாங்க, ஃப்ரீடம் டோட்டலாக கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணுறோமோ அது அவங்க நம்பிக்கை வந்ததுன்னா எதுலேயுமே தலையிட மாட்டாங்க. ஸோ இதை கேம் இத ஃப்ரீடம். ஸோ அதில் மியூசிக் பண்ணுறேன் சேர்ந்து அவங்க கூட. அந்த படம் வந்து பெஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக ஹவாயில் ஹானலூலு அவார்டு கிடைக்கிது அதுக்கு. அதை தொடர்ந்து பல குட்டி குட்டி ஆல்பம்ஸ், சில திரைப்படங்கள் எல்லாம் பண்ணுறேன். ஐங்கரன் கூட சேர்ந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ராமி ரெக்கார்ட்ஸ்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாண்டில் இருக்க ஒரு கம்பெனி, மியூசிக் கம்பெனி, அவங்க கூட அவங்களுக்கு ஆல்பம்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி இருக்கும்போது மறுபடி அங்கே எனக்கு இன்னொரு ஒரு இயக்குனரோட அறிமுகம், பாஸ்கி டி ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பாலு மகேந்திர சார் அவரோட பட்டறையில் கொஞ்சம் காலம் கல்வி கற்றுருக்கார், திரைப்பட அதாவது ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் எல்லாம். அவருடைய அறிமுகம், அவர் ஆக்சுவலாக கனடாவில் வந்து ஃபில்ம் யூனியனில் அவர் தான் பிரசிடெண்டாக இருக்கார். ஸோ அவருடைய அறிமுகம் கிடைக்கிது. அவர் ஒரு படம் பண்ணுறது, அவரும் ஏற்கனவே ஒரு மியூசிக் டைரக்டரை வச்சு படம் பாட்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டார். பட் அதை கேட்டோன்னு என்னுடைய சாங்ஸை கேட்குறார். அவருக்கு கேட்டோன்னு இந்த படத்துக்கு என்ன யூஸ் பண்ணலாமேன்னு தோணுது. அந்த படத்தில் திருப்தி கிடையாது அந்த பாடல்களில். ஸோ ஐ ரீடிட். அது ஃபுல்லாக ஒரு 5 பாடல்கள் நான் கம்போஸ் பண்ணி அந்த படத்துக்காக ஒர்க் அவுட் பண்ணோம். இது வந்து 2015-16 பீரியட். அப்போது நான் கிளம்பி இங்கே வரேன். இங்கே வந்து ஒரு இசை பயணத்தை தொடலாம்னு சொல்லிட்டு இங்கே வரேன். பல நண்பர்களுடைய அறிமுகம், பல ஜாம்பவான்களுடைய அறிமுகம், சில வாய்ப்புகள் வந்தது. அது காலம் தாமதம் ஆகி இன்னும் ரிலீஸ் ஆகலை. இப்படி போயிட்டுருக்கிற சமயத்தில் அப்போ ஆரம்பித்த அந்த 2016-2020 கிட்டத்தட்ட பல டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸோட அறிமுகங்கள். இப்போ கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்கள் இசையமைத்துட்டு இருக்கேன். ப்ளஸ் இன் பிட்வீன் நான் அந்த 2016-17 இன்னொரு ஆல்பம் பண்ணேன், டிவோஷனல் ஆல்பம், சர்வம் சக்திமயம் அப்படின்னு, வேர்ல்டு கோயிலுக்காக. அது வந்து எங்கே இருக்குன்னா ஜெர்மனில், ஜெர்மனில் அவங்களுக்காக நான் ஒரு ஆல்பம், ஃபர்ஸ்ட் ஆல்பம் அம்மன் பாடல்கள் பண்ணி கொடுத்தேன். சரிகமாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கு நடுவில் சின்ன சின்ன சிங்கிள் ட்ராக்ஸ் நிறைய பண்ணேன், கிட்டத்தட்ட 60-70 சிங்கிள் ட்ராக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போது நான் வந்து இசையமைத்து கொண்டிருக்கும் படங்கள் வந்து அது பேரை சொல்லலாமா சொல்லக்கூடாதா தெரியல, சில படங்களை சொல்கிறேன். சூரியனும் சூரியகாந்தியும் அப்படின்ற ஒரு படம், ஏஎல் ராஜா சாருடைய டைரக்ஷன். ஏஎல் ராஜா சார் யாருன்னா நினைக்காத நாள் இல்லை அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருக்கார். பார்த்திபன் வடிவேலு இவங்க இந்த காம்பினேஷனில் படம் பண்ணியிருக்கார். அவருடைய தீக்குச்சின்னு ஒரு படம் பண்ணியிருக்கார். அவருடைய அடுத்த படம் அப்புக்குட்டி, அப்புறம் விதார்த் இவர்கள் நடிக்கும், சந்தன பாரதி சார் இவங்கெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 5 பாட்டு கம்போஸ் பண்ணியாச்சு, 4 பாடல்கள் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தும் மறைந்தேன் அப்படின்ற ஒரு படம், அது ஹெச் ரமேஷ் அப்ரஹாம் அவருடைய இயக்கத்தில் 5 பாடல்கள் பாடியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமாக வந்து சார் ரமேஷ் சாரோடைய இது வந்து ரொம்ப வெஸ்டர்ன் கான்செப்ட், ஒரு அல்டிமேட் ஃபியர் கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் அது. அதுக்காக வந்து அந்த பாடல்கள் கேட்டிங்கன்னா ஒரு ஒப்பெரா ஸ்டைல், இது வரைக்கும் தமிழில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியும், ஃபுல் டைம் இந்த ஓப்பெரா ஸ்டைல் ஆஃப் சிங்கிங். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த என்னுடைய மியூசிக்கில்.
அதில் சில புதுமைகள் செஞ்சுருக்கோம். அது என்னென்னு பாடல்கள் வரும்போது நீங்கள் கேட்பீங்க. அப்புறம் வந்து எனக்கு இப்போ நிறைய படங்கள் ஓடிட்டுருக்கு மைண்டில். இன்னொரு படம் வந்து இப்போ சேது சார் அவருடைய இயக்கத்தில் ஒரு படம் போயிட்டுருக்குது. இன்னும் சில பேர் சொல்ல முடியாது, நிபந்தனைக்குட்பட்ட சில படங்களை கூட மியூசிக் போயிட்டுருக்குது. சில சிங்கிள் ட்ராக்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாவற்றிலும் எஸ்பிபி சாரோட பங்களிப்பு எப்படி அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு இசை, எந்த ஒரு இசை நான் அமைக்கும் போதும், இதுவரைக்கும் நான் இசையமைத்த எல்லா பாடல்களும் நான் மியூசிக் போடும்போது அது சொல்லுவாங்க, சார் இந்த பாடல் எஸ்பிபி சாருக்கு தான் பொருந்தது அப்படிமா. அது என்னென்னா எனக்குள்ளே அவர் வாழ்கிறார், இப்போ இல்லை அப்பருந்து. எந்த ஒரு பாடல் பண்ணாலும் அவரை மனதில் வைத்து தான், நான் ஒரு ரேப் பண்ணால் கூட அவரை மனசில் வச்சு தான் பண்ணுவேன். அவரோட ஸ்டைல் ஆஃப் ப்ரெசன்டேஷன் இருக்காது அதில், கம்போசிஷன் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும், அது ஒரு வேறு ட்ரெண்டில் இருக்கும். ஆனால் அவரை மனசில் வச்சு தான் நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டியூன் ஹம் பண்ணேன், அந்த டியூன் கூட அவருக்காக நான் பண்ணது தான். ஒண்டி வீரன்ற ஒரு படத்துக்கு டைட்டில் மியூசிக் போட்டேன், அதுவும் அவருக்காக பண்ணது. மோகன் ராம்கி நடிக்கும் அந்த படத்துக்காக டைட்டில் மியூசிக் போட சொல்லி போட்டு அவருக்கு டியூனை கூட அனுப்பும் தருவாயில் தான் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆனார். ரீகவர் ஆகி வந்து அந்த பாடலை பாடித்தரேன்னு கூட சொல்லியிருக்கார், அது நடக்கலை. இனி அந்த பாடல்களை யார் பாடப்போகிறாங்க பாடுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நான் எந்த பாடல் கம்போஸ் பண்ணாலும் மேக்ஸிமம் சிங்கர்ஸ் பாடும்போது ஒரு மாதிரி ஃபேஸ், எனக்கு அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அந்த தாட்லாம் வராது. இப்போ ஒரு மாதிரி முகம் சொல்லிப்பேன், என்னுடைய ரியாக்ஷனை பார்த்து கேட்பாங்க, என்ன சார் அப்படின்னா, சார் எஸ்பிபி வச்சு பாடலாமா சார் அப்படிமே, இல்லை சார் அவருக்கு இப்போ வந்து இந்த ரேஞ்செலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட ரீசன் சொல்லுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அவர் பாட இல்லை, என்னுடைய இசையில் எல்லா பாடல்களையும் அவர் பாடணுன்ற ஒரு ஒரு ஆசை, பேராசை. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 80s 90s கூட இல்லை, 80s எல்லாம் ஃபுல்லாக வந்து டாமினேட்டட் பை எஸ்பிபி சார் அண்ட் ஜானகிமா. எந்த ஒரு பாடல் பார்த்தாலும் எட்டு பாட்டும் அவர் தான் பாடியிருப்பார். ஆனால் சலிக்காமல் நம்ம எல்லாம் கேட்டோம், ஏன்னா இஸ் அ ஜீனியஸ். இந்த காலத்தில் ரெண்டு பாட்டு ஒரு சிங்கர் பாடினாலே நம்மளால் தாங்க முடியல, ஏன்னா அது யாரையும் குறைய சொல்லலை. அந்த வேரியேஷன்ஸ், அந்த எம்பவர்மெண்ட், அந்த கடவுளோட பிராப்தம், அனுகிரகம், இதெல்லாம் அவருக்கு அமைஞ்சிருந்தது. அந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம்னு நினைக்கிறேன். இனி அந்த மாதிரி ஒரு சிங்கர் வருவாங்களா பாடுவாங்களா நம்ம கூட, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தது உண்மையிலே ஒரு பாக்கியம். இனி வர ஜென்ரேஷனுக்கு அவரை பற்றின ஒரு பிம்பம் தான் இருக்குமே தவிர்த்து அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அனுபவம் அவங்களுக்கு கிடைக்காது. அவர் ஒரு சிலையாக மட்டுமே இருப்பாரே தவிர்த்து ஒரு மகான், ஒரு மேதையாக அவரை போய் கிட்டேருந்து ஒரு ஆட்டோகிராஃப் எடுக்கிறதோ ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதோ இனி முடியாத காரியம். ஸோ இந்த தருணத்தில் இதை ரொம்ப சேடாக நான் ஃபீல் பண்ணி சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் என் கூட இருந்து என்னை வழி நடத்தி கைட் பண்ணி என்னை மேலே கொண்டாடணும். நான் இன்னும் நல்ல படங்களுக்கு இசையமைக்கணும், உங்கள் ஆதரவு அன்பு மூலமாக நான் பண்ணணும் அப்படின்னு நான் கைக்குப்பி வேண்டிக்கிறேன். நீங்கள் கொடுக்கும் தைரியம் உத்வேகம்தான் என்னை மாதிரி கலைஞர்களை இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்தும். என் கூட இருந்து இவ்வளோ தூரம் வழி நடத்திட்டுருக்கிற கடவுள், என்னுடைய பெற்றோர், என்னுடைய நண்பர்கள், சகோதரர்கள், எல்லாருக்கும், சகோதரிகள் எல்லாருக்கும் நான் வந்து இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாம் இல்லைன்னா எனக்கு உருவமே கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த டோனட்டில் வந்து சுற்றி ஒரு ப்ரௌனாக இருக்கும், நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும், அந்த ப்ரௌனாக இருக்கிறது தான் சரௌண்டிங், அந்த ஓட்டைக்கு அதுதான் அடையாளம். அதை எடுத்துகிட்டு அந்த ஓட்டைன்னு ஒன்றுமே இல்லை, அது மாதிரி தான் நான். நீங்கள் எல்லாம் என்னுடைய அடையாளம், நீங்கள் எல்லாம் இல்லைன்னா எனக்கு அடையாளம் கிடையாது. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் லிசனிங் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல்.